சதீஷ் திருக்குமரன் இயக்கத்துல நம்ம அருண் விஜய் சார் நடிப்புல இன்று துவங்கி இருக்கிற இந்த படத்தினுடைய துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக 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 என நன்றியோடு வரவேற்கிறோம். முதல்ல பாபி சார் இன்னைக்கு வர முடியல, தயாரிப்பாளர். அடுத்த புரொடியூசர் மனோஜ் பினோ இப்போது வார்த்தைகள் பேசுவார், செல்வார். இந்த அருமையான காலை நேரத்தில் நேரம் ஒதுக்கி எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாபி பாலச்சந்திரன் என்ற உலக புகழ் பெற்ற ஒரு தொழில் அதிபர், அவர் தான் பிடிஜி யூனிவர்சலுடைய ப்ரொடியூசர். அவர் வந்து என்ன செஞ்சாலும் அதுல வந்து ஒரு சிறப்பு, ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதனால பாபினா பிரம்மாண்டம், பிடிஜி யூனிவர்சல்னா பிரம்மாண்டம், அதே மாதிரி பிடிஜி யூனிவர்சல் பண்ற ப்ராஜெக்ட்ஸும் பிரம்மாண்டமா இருக்கணும்னு நம்புவாரு. அதுல வந்து இது எங்களுடைய மூணாவது ப்ராஜெக்ட், டிமாண்டி காலனி 2 இருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் ஏற்கனவே நாங்க செஞ்சிருக்கிற பிரம்மாண்டங்கள் எல்லாம் இந்த படம் வந்து முறியடிக்கும் நினைக்கிறோம். அதுல மறுபடியும் அருண் விஜயனா பிரம்மாண்டம், திருக்குமரனா பிரம்மாண்டம், கதாநாயகிகள் சித்தி அண்ட் தானியா அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு கண்டிப்பா ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து பிடிஜி யூனிவர்ஸில் நிறைய படங்களை பண்ணிட்டே இருக்கும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் பிரஸ் ரிலீஸ் வந்து விரைவில் நடக்கும், இந்த மாசமே நடக்கும், இந்த மாச கடைசியில் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பாபி பாலச்சந்திரன் வந்து உங்க எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுவாரு. அது இதோட இன்னும் பிரம்மாண்டமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம், அப்ப எல்லாருமே நிறைய பேசுவோம். நன்றி. நன்றி சார். உங்களால தமிழ் சினிமாவும் இந்திய சினிமாவும் பெருமடியாட்டும். அடுத்தது கேமராமேன் டிஜோ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டிஜோ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் ஃபர்ஸ்ட் மனோஜ் சார் தேங்க்ஸ் சொல்லணும். என் மேல ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மணி அண்ணா, அதுக்கப்புறம் அருண் விஜய் சார், என் டைரக்டர் திருக்குமரன் சார் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு என் டைரக்டர். ஸோ விரைவில் நாங்கள் எல்லாருமே படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. அடுத்த ஸ்டண்ட் பிரபு, இந்த படத்துல உங்களால ரொம்ப ஜாஸ்தி வாப்பா. தேங்க்யூ சார். திருக்குமரன் சார் என்பது மேல ரொம்ப ஒப்பு வச்சிருக்கீங்க, கண்டிப்பா இதை ப்ரூவ் பண்ணிருவோம் சார். தேங்க்யூ சார். அருண் சார் ரொம்ப தேங்க்ஸ். அருண் சங்கர் துரை, ஆர்ட் டைரக்டர் வந்திருக்கிய தம்பி, வா நீயாவது கொஞ்சம் பேசு. எல்லோருக்கும் வணக்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். திருக்குமரன் சார், உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். மனோஜ் சார், பனி சார், கோபால் இவங்கெல்லாம் இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் இல்லை. தேங்க்யூ, நல்லபடியே நடக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது டைரக்டர் கிரிஷ் திருக்குமரன். எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், என்னோட நண்பர்கள், நான் எல்லாருக்கும் நினைக்கிற என்னோட ஆத்மாக்கள் எல்லாருக்குமே முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இத்தனை நினைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாபி சாருக்கு முதல்ல நன்றி. இதை உருவாக்கி கொடுத்த மனோஜ் சார், என்னால நம்பிக்கை வச்சு அவரோட பயணத்துல, அவர் இப்ப வந்து வேற வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்காரு, அந்த பயணத்துல பாலா சாருக்கு அடுத்து நம்பிக்கை வச்சு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அருண் விஜய் சாருக்கும் நன்றி. கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சாருக்கு அந்த படத்தில் நேஷனல் அவார்ட் கிடைக்கணும்னு. சில கிளிப்ஸ் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரெண்டாவது விஷயம், இந்த மேடையில ஒரு டைரக்டரா நிக்கிறதுக்கு எனக்கு முதல் படத்துல வாய்ப்பு கொடுத்த என்னோட குருநாதர் திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் மதன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் இன்னைக்கு வர்றதா இருந்தது, நைட் 6 மணி வரைக்கும் பாண்டி பஜார்ல ஷூட்டு, நானும் அவர் கூட தான் 4 மணி வரைக்கும் இருந்தேன். பட்
என்னன்னு தெரியல, இந்த வந்துகிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கேங்கிறாரு. நண்பர் லோகேஷ் ஆண்டுகள் இருக்காங்க. தம்பி, கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததா எனக்கு இரண்டாவது படம் கொடுத்த திரு மோனி சார் அவர்களுக்கும் நன்றி. காலையில் மெசேஜ் பண்ணாரு, நல்லபடியா ஃபங்க்ஷன் நடக்கணும், அவரோட பிசி ஷெடியூல் வாழ்த்துனாரு. நான் ஏன் ப்ரொடியூசர்ஸ் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னு, ஒரு படம் உருவாகிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். ஒரு அஸ் அ டைரக்டரா ஒரு ஒரு என்னோட உணர்வு பூர்வமான ஒரு எண்ணத்தை அவர் பகிர்ந்துக்கிறேன். இந்த நேரத்துல தான் நான் பாபி சாரை பத்தி பேசணும். இந்த இடத்துல அவர் இல்லை. ஒரு மனிதன் இல்லாத இடத்துல அவரை பத்தின சில நல்ல தகவல் சொன்னா அது ஒரு நாகரிகமான விஷயம் நம்புறேன். பாபி சார் வந்து, அதாவது ஒரு தென் தமிழகத்துல பிறந்து பல கோடிகள் சம்பாதிக்கிற நேர்மையான வழியில எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம், அதையும் நம்ம பார்த்திருக்கோம், அதுல ஒருத்தர். ஆனா அந்த பணத்தை நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற இந்த புனிதமான சினிமா தொழிலை நம்பி தன்னோட உயர்வை உழைப்பு எல்லாத்திலையும் போட்ட அந்த பணத்தை நம்பி கொண்டாந்து இறக்கியிருக்காரு. இந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில பட்ஜெட் பத்தி எதுவும் பேசல, கதைக்கு எவ்வளவு தேவை அதை சொல்லுங்க. இந்த வேர்டு சத்தியமா உண்மை அவர் முகஸ்துதிக்காக சொல்லுங்க. இதுல ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, சாங்ஸ் சூப்பர் ஹிட் சாங்ஸ், ஆல்பம் ஹிட் கொடுத்துருவேன். அது வந்து நம்ம சாம் சிஎஸ் மேல இருக்க நம்பிக்கை கொடுத்து ஆகணும். ரெண்டாவது, இவ்வளவு பொருட்செலவுல இதை எடுக்கும் போது அருண்விஜய் சார்ட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒரு உறுதி கொடுத்தாரு, இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டைரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒருபடி மேலே செய்கிறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், எங்களோட கம்பெனியை பேச வைக்கிற படம். நாங்கள் எங்க இருந்தாலும் அதை பெரிய லெவல்ல பேசணும். ஏகப்பட்ட துறையில வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த சினிமாவில வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் பேசினாரு. நான் இல்லைன்னு எனக்கு அந்த உறுதிதான், அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அவர் ஏன் நான் ஞாபகப்படுத்துறேன்னா, அவருக்காக அவரோட அந்த பேஷனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருக்காக நான் கடுமையாக உழைப்பேன், ஒரு ஃபோக்கஸாக இந்த படத்தை நான் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம் வேற என்ன சொல்றேன்னு தெரியல, எனக்கு சினிமாவில் பெரிய ஆசனம் கிடையாது, தொடர்ந்து படம் பண்ணணும். ரெண்டாவது, அதுல ஏதாவது புதுசா தனித்தன்மையோட பண்ணணுங்கிறது. அதுக்கு இந்த கேப்புக்கு அப்புறமும் எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அன்பரிய மாஸ்டர்ஸ், அவங்க வர முடியும் இந்த லாக் ஆகிட்டாங்க, இல்லைன்னு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா அவங்களை வந்து சந்திப்பாங்க. அன்பரிய மாஸ்டர் சுப்பிரமணியண்ணா, ரெண்டாவது லோகேஷ், எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்காக வந்திருக்க என்னோட டைரக்டர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த கதை, இந்த கதை விவாதத்தில் ஈடுபட்டு இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட வந்திருக்காங்க. டைரக்டர் வந்திருந்தா அவர் நிறைய பேசியிருப்பாரு. இது இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அடுத்த நிகழ்ச்சி எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்காக வந்துட்டு திரும்பவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பெருமையா இருந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்தடுத்து நிறைய பேசுறது இருக்கிறதுனால நான் இதோட வந்து உடைந்திருக்கிறேன். நன்றி தம்பி. இந்த படம் உங்களுக்கு மாபெரும் வெற்றி அடைத்தோம். அடுத்தது பாடலாசிரியர் விவேகா. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய துவக்க விழாவே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. சர்வ மத வாழ்த்துக்களோட பிரார்த்தனைகளோட ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா இந்த படம் மாபெரும் வெற்றியை அடையும். இந்த படத்தினுடைய இயக்குனர் கிரீஷ் திருக்குமரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு தேர்ந்த தெளிந்த இயக்குனர், அவர் வந்து கதை சூழலை சொல்லி பாடலை கேட்கிற விதமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், அவர் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த படத்துல தருவார் என்று நான் மிகவும் நம்புகிறேன். அதே போல அருண் விஜய் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய உயரத்திற்கு வந்து கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு கதாநாயகன், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் சாம் சி எஸ் அவர்களுக்கு மற்றும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு, இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் வெற்றியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எப்போதும் கவியினுடைய வார்த்தை நடக்கும். நன்றி. அடுத்து பிக் பாஸ் புகழ் பாலாஜி முருகதாஸ். எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு ரொம்ப நன்றி, அண்ட் மனோஜ் பண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து திருக்குமரன் சார் சொன்னாரு. அவர் சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னா, நம்ம எப்படியாச்சும் விக்டருக்கு வந்து ஒரு படி மேல விக்டர் ஆயிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாத்துவேன்னு
நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அண்ட் அருண்ஜி சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி. அடுத்து தானியா ரவிச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னோட நன்றிய பிடிஜி யூனிவர்சல் பாபி சாருக்கும் மனோஜ் சாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ திருக்குமரன் சார் அண்ட் அருண் விஜய் சார், வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. நன்றி. அடுத்து சித்த இதானி. வணக்கம். ரொம்ப நேரமுக்கு அப்புறம் நீங்க எல்லாருக்குமே பாக்குறது ரொம்ப 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 சந்தோஷம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஹியர். இன்னைக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு தெரியல நிஜமாவே, பட் ஐ ஆல் ஜஸ்ட் சே தட் நீங்க blessings and good vibes namakku kodunga and wishing all of us all the very best. Thank you. Adutha padal asiriyar Karthik Netha. அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி ரொம்பவும். இந்த படம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு படைப்பாகவும் ஒரு நல்ல கலைப்படைப்பாக வரணும் தொண்டை கட்டிக்கிச்சு வேணுமே தான் கட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ரெண்டுமே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். திருமுருகன் சாருக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். அவரோட முதல் முதல் நான் இணைகிறேன். சாம்சேஸோட நிறைய படங்கள் எழுதியிருக்கேன். அண்ணா விவேகானந்த் காணாமல் போயிட்டாரு. அவரு மகிழ்ச்சி அவரோடையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தில் எழுதுறேன். தயாரிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அருண் சார் வணக்கம். அவ்வளவுதான் சொல்ல தோணுது. மிக நன்றி. நன்றி. அடுத்து விஜய் அருணுடைய தந்தையும் மாபெரும் நடிகரும் சிறந்த மனிதருமான ஐயா விஜயகுமார் ஐயா அவர்கள். இந்த பட துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் அவர்களும் மனோஜ் டாக்டர் என்னுடைய அருமை நண்பருமான இருவரும் மூன்றாவது படைப்பு. இது வந்து பிடிஜி யூனிவர்சல் யூனிவர்சல் ஸ்டுடியோல நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. என்ன எல்லாம் பொறுமையா அமைதியா வெளிநாட்டுக்காரங்க தான் எந்த விதமான சப்தம் இல்லாமல் காரியத்தை சாதிப்பவர்கள். அதே போல இந்த அருமையான பட துவக்கம் நடந்துக்கு. இதுல வந்து இந்த படத்தை இயக்குகின்றவர் ஒரு கெத்தான திருமுருகன், அதே மாதிரி கெத்தான ப்ரொடியூசர்ஸ், அதே மாதிரி கெத்தான கதாநாயகன். இந்த கம்பெனிக்கு மூணாவது படம், அருண்வேதிக்கு 36வது படம். வணங்கானுக்கு அப்புறம் பல்லா சார் படத்துக்கு அப்புறம் வரப்போற படம். கதை எப்படின்னு நான் அருண் விஜய் கேட்டேன். சூப்பர்ப்பா, பிரமாதமா பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து, ரொம்ப பிரமாதமா பண்ணுவார் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அதுக்கு நீங்கெல்லாம் இந்த தமிழ் மக்கள் கலை சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது ஊடகமும் பத்திரிகையும் தான். இந்த படங்களில் பணியாற்றுகின்ற அத்தனை பேரும், அதாவது ஒரு படம் என்பது வெறும் பணம் போடும் தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, அந்த படத்தை இயக்குனர், இயக்குகின்ற இயக்குனர், படப்பிடிப்பை போகின்ற கேமராமேன், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்கள், எடிட்டர், ஆர்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் பாய், அதுக்கு சம்பந்தப்பட்டு வண்டி ஓட்டுநர்கள், அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்தால்தான் ஒரு படம் நிச்சயமாக நல்ல முறையில் வரும். பலருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற, தொழில் கொடுக்கிற தொழில் இந்த கலைத்துறை. ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்க வாழ்க என்று விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து அருண் விஜய். எனக்கு வணக்கம். சாரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசை. பாபி சார் இங்க இல்ல, ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா
அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் போதுதான் எல்லாமே வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். ஸோ சினிமா மேல அவ்வளவு பேஷன் அவருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப். திருக்குமரன் சார் சொல்லவே வேணாம், நல்ல ஒரு அருமையான கதையோட வந்தாரு. அகெயின் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ஸோ பாலா சார் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்றோம். பாலா சார் படம் லாஸ்ட் ஸ்கெடியூல் இன்னும் ஒரு 10 டேஸ்ல முடியுது. ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது, ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு 10 டேஸ்ல ரிவீல் பண்ணலான்றது தான். ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்னைக்கு ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அன்னைக்கு தெளிவாக பேசலாம்னு நினைச்சோம். பட் இன்னைக்கு வந்து திடீர்னு மைக்கு கொடுத்தாரு சதீஷ். ஸோ எனிவேஸ் வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். உங்கள் எல்லாரோடைய வாழ்த்துக்களும் இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டி இந்த இந்த நாளில் இந்த துவக்க விழாவில் முதல் அவங்களோட பிளஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஹோல் டீம். மனோஜனா தேங்க்யூ ஸோ மச், செகண்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த நாலேஜ் இன் சினிமா நிறையவே இருக்கு. ஸோ கதை கேட்டுட்டு அருண் இது உனக்கு பிரமாதமாக இருக்கும் நீ கேட்டு பாரு அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் எவ்ரி திங் ஸ்டார்டட். ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்கு. ஸோ படம் ஐ திங்க் ஆன் இன்னொரு 10 டேஸில் வீல் பி அனௌன்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லோகேஷ் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த துவக்க விழாவுக்கு வாழ்த்து வந்திருக்கிறார். அவரை நம்ம வருக வருக என வரவேற்கிறோம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வார்த்தை நிறைய நேரம் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். திருவண்ணாமே எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி ஒரு கூப்பிடும் போது இந்த கதையை தான் பண்றேன்னு சொன்னாரு. ஏன்னா 5 வருஷம் முன்னாடி இந்த கதையை நரேட் பண்ணாரு. நான் அப்பிள்ளைன்னு சொல்லிட்டுருக்கேன், இதை பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட்டுன்னு. ஸோ ஃபைனலி அதை பண்ணாரு. அண்ட் அவருக்கும் அருண் விஜய் சாருக்கும் அண்ட் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.
ரெண்டாவது அதே நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சேர்க்கணும்.